இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் யூனிட் 8ல தமிழ் சமூகாய வரலாறு. அதுல வந்து இன்னைக்கு தமிழ் வளர்த்த மூன்று சங்கங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுல முதல் சங்கம் வந்து எங்க நடந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா தென் மதுரையில நடந்துச்சு. சோ இப்போ இருக்க மதுரையில தெற்கு பக்கமா இருக்க பகுதி. சரிங்களா? தெற்கு பக்கம்னா தெரியுது இல்லீங்களா? கன்னியாகுமரி இந்திய பெருங்கடல்ல இருக்கு இல்லீங்களா? சோ அந்த தெற்கு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசை. சரிங்களா? சோ இந்த தென் மதுரையில நடந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் சங்கம். இந்த முதல் சங்கத்தை வளர்த்தெடுத்தவர்கள் எந்தெந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா காய் சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. காய் சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. சோ இதை எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது தமிழ் வளர்த்த ஒரு முதல் சங்கம். முதல் சங்கம் அப்படிங்கிறதால காய். சோ எப்பவுமே வந்து அந்த காயில இருந்து பழங்கள் ஸ்டேஜ்ல முதல்ல இருக்க ஸ்டேஜ் வந்து காய். சரிங்களா? காய் தான் முதல் ஸ்டேஜ். சரிங்களா? சோ அதனால காய். காய் எப்படி இருக்கும்? காய் கடிக்கவே முடியாது, இல்லைன்னா கடுமையா இருக்கும். சரிங்களா? சோ அதனால காய் கடுகடுன்னு இருக்கும், கடுமையா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ காய் கடு அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ காய் சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. சோ இந்த காய் சினவதியில சினவழுதியில இருந்து கடுங்கோன் வரையில இருக்கவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதற் சங்கத்தை வளர்த்தெடுத்தவர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க இடைச்சங்கம். சோ இடைச்சங்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபாடபுரம். இடைச்சங்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னா கபாடபுரத்துல நடந்துச்சு. இதை எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இடை இப்போ வந்து ஒரு படத்துல கூட நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணாம அப்படிங்கிற படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் விஷயத்த காணாம போயிடுச்சு. சோ இடையில சில விஷயங்கள் காணாம போயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்க காணாம போகும்? கபாலத்துல தான் வந்து காணாம போகும். கபாலத்துல அடி விழுந்துச்சு அப்படின்னா காண இடையில சில பக்கங்கள் காணாம போகிற மாதிரி மறதி ஏற்படலாம். சரிங்களா? சோ அதனால இடை அப்படின்னா கபாடபுரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் தான். ஏன்னா முதற்சங்கமும் இடைச்சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தான். முதற்சங்கம் அப்படிங்கிறது வந்து தென் மதுரை, கடைச்சங்கம் அப்படிங்கிறது இன்றைய மதுரைன்னு வரும். ரெண்டுமே காமனாக மதுரை தான். சரிங்களா? ஆனால் அந்த இடைச்சங்கம் மட்டும் கபாடபுரம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இடை அப்படின்னா இடைனா இடையில கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே காணும், எங்கே எப்படி காணாமல் போகும்னா கபாலத்தில் அடிப்பட்ட காணாமல் போகும். ஸோ கபாடபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டேர் செலியன் முதல் முடத்திரு மாறன் வரை. வேண்டேர் செலியன் முதல் முடத்திரு மாறன் வரை. இதை எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்னோம் எங்க அந்த காய் டூ கண்ணி அந்த அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப எப்படின்னா வேண்டேர் அப்படின்னா இப்ப காயில இருந்து இப்ப இடை அப்படிங்கிறனால செகண்ட் நடுமத்தியமான அந்த பருவத்துக்கு அந்த காய் வந்துருச்சு. ஸோ காய் அப்படின்னா ஒரு முத்தின பருவத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதனால வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா வந்து ஏன்னா அது ஒரு மெச்சூர்ட் ஆயிடுச்சாவே அதை சாப்பிட்றதுக்கு எடுப்பு போகிற இதுதான் அந்த பழம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதனால வேணும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைப்போம். சரிங்களா? அதனால வேண்டேர் செல்லியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடத்திரு மாறன் அதே மாதிரி மெச்சூரிட்டியான அந்த பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேஜ் தானே. ஸோ அதனால முட முடன் இருக்கும். சரிங்களா? ஸோ புஃபுன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால முடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முட அப்படிங்கிறது. ஸோ வேணும்னு நினைப்போம், ஏன்னா மெச்சூரிட்டி ஆயிடுச்சாவே அது எடுபுள் தான். சரிங்களா? ஸோ அதனால வேண்டேர் செலியன் முதல் முடத்திரு மாறன் வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கடைச்சங்கம். ஸோ கடைச்சங்கம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சொல்ல இன்னைக்கு மதுரையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து கடைச்சங்கம் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ கடைச்சங்கம் அப்படிங்கிறது இன்றைய மதுரை. ஸோ அதை வளர்த்தது யார் அப்படின்னா அங்கே எங்கே ஃபினிஷ் ஆச்சு இல்லைங்களா, முடத்திரு மாறன் ஃபினிஷ் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அங்கே இது இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ முடத்திர மாறன் முதல் உக்கீர பெருவழுதி வரை. முடத்திரு மாறன் முதல் உக்கீர பெருவழுதி வரை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த முடத்திரு மாறன் அப்படியே கண்ட்ரி ஆகுதுனால அப்படி விட்டுறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உக்கிர பெருவழுதி. ஸோ லாஸ்ட்டாக அந்த காய் வந்து பழமா மாறுறப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். உக்கரம் உக்கரம்னாவே பெருசு தான், அதே மாதிரி பெருனாலும் பெருசா. ஸோ அந்த பழம் வந்து பெருசாயிடும். சரிங்களா? அதனால உக்கிர பெருவழுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ தமிழ் வளர்த்த மூன்று சங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் சங்கம் வந்து தென் மதுரையிலையும், இரண்டாவது சங்கம் வந்து கபாடபுரத்துலையும், கடைச்சங்கம் வந்து இன்னைக்கு இருக்க மதுரையிலையும் வந்து வழங்கப்பட்டிருக்கும். இதுல என்ன ஒரு சின்ன ஒரு மறந்துடும் அப்படின்னு பார்த்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த மதுரை அப்படிங்கிறது முதற்சங்கம் அப்படிங்கிறது தெற்கு பக்கமாக இருக்க தென் மதுரையில் நடந்திருக்கும். மதுரையிலேயே தெற்கு பக்கமாக இருக்க தென் மதுரையில் நடந்திருக்கும். கடைச்சங்கம்ங்கிறது இன்னைக்கு மதுரையாக சொல்லப்படுற இடத்துல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இடைச்சங்கம் வந்து கபாடபுரம். சரிங்களா? ஸோ இந்த முதல் சங்கத்தை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னாவே இந்த காய் கடுகடு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காய் வந்து கடுமையாக இருக்குமா காய் ஸ்டேஜில்? ஸோ காய் சினவழுதி முதல் கடுங்கோன் வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா ஒரு காய் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ், ஒரு இடை பருவத்துக்கு வரப்ப எப்படி இருக்கும்? ஸோ சாப்பிட நமக்கே தோணும், ஏன்னா மெச்சூரிட்டியாக இருக்கும். ஸோ இடை பருவம் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ மாம்பழமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காய் ஸ்டேஜில் வந்து புளிக்கும், அதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இதே மெச்சூரிட்டி ஸ்டேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். பழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து சாப்பிட்லான்னு தோணும், அதனால வேண்டும் தோணும். ஸோ அதனால வேண்டேர் செல்லியன் முதல் முடத்திரு மாறன் வரை. ஸோ முடமுடன் கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக இருக்கும், கொஞ்சம் அப்படி பருத்திருக்கும் இல்லைங்களா, அதான் முட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேண்டேர் செல்லியன் முதல் முடத்திரு மாறன் வரை. அடுத்து கடைச்சங்கம்.
கடைச்சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து பெருசாகி பழமாயிடும் சரிங்களா, பெரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உக்கிர பெருவிழுதி, அதாவது இந்த ஃபினிஷ் ஆச்சு இல்லைங்களா அதுலேயே ஸ்டார்ட் ஆகும், முடத்திரு மாறன் முதல் உக்கிர பெருவிழுதி வரை சரிங்களா, அவ்வளோதான்.